தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடக் கூடாது என்பதை வலியுறுத்தி கர்நாடகாவில் வரும் 9ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடத்த இருப்பதாக அம்மாநில விவசாய அமைப்புகள் தெரிவித்துள்ளன. மாண்டியா, சாம்ராஜ் நகர், குண்டலூர் பேட்டை மற்றும் மைசூர் உள்ளிட்ட பகுதிகளில் கர்நாடகா காவிரி பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. பெங்களூரு, மைசூருவில் இருந்து தமிழகம் மற்றும் கேரளா செல்லும் பேருந்துகளை வழிமறித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காவிரி வழக்கில் கர்நாடக அரசு சார்பில் வழக்கறிஞர் பாலி எஸ் நரிமன் ஆஜராகக் கூடாது என்றும் கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பினர். டயர்களை கொளுத்தி நடைபெற்ற போராட்டம் காரணமாக 700க்கும் மேற்பட்ட பேருந்துகள் சாலைகளில் நின்றன. முழு அடைப்பு போராட்டம் நடைபெறும் நகரங்களில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. பெங்களூருவில் தமிழ் திரைப்பட காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் மக்கள் அமைதி காக்க வேண்டும் என கர்நாடக முதல்வர் சித்தராமையாவும் சட்டத்துறை அமைச்சர் ஜெயச்சந்திராவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். உச்சநீதிமன்ற உத்தரவை எதிர்த்து கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என அம்மாநில பாஜக கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்கிடையே தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடக் கூடாது என்பதை வலியுறுத்தி வரும் 9ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விவசாய அமைப்புகள் தெரிவித்துள்ளன. கர்நாடகத்தில் தொடர்ந்து பதற்றம் நீடிப்பதால் தமிழகத்தில் இருந்து கர்நாடக செல்லும் பேருந்துகள் ஓசூரிலேயே நிறுத்தப்பட்டுள்ளன. காவிரி வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்துள்ள உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகத்தில் பல்வேறு அமைப்பினரும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இன்று கர்நாடகத்தின் ஒரு சில பகுதிகளில் முழு அடைப்பும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்தில் இருந்து கர்நாடகம் செல்லும் பேருந்துகள் ஓசூர் பேருந்து நிலையத்திலேயே நிறுத்தப்பட்டுள்ளன. ஓசூரிலேயே பேருந்து நிறுத்தப்படுவதால் விநாயகர் சதுர்த்தி உட்பட தொடர்ந்து 3 நாள் விடுமுறைக்காக சொந்த ஊர்களுக்கு சென்றுவிட்டு கர்நாடகம் திரும்பும் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கர்நாடகம் செல்லும் ஒரு சில அரசு பேருந்துகளில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. இதனிடையே மாண்டியாவில் இருந்து தமிழகத்திற்கு வரும் தனியார் பேருந்துகள் மட்டும் வழக்கம் போல் வந்து செல்கின்றன. மேட்டூரில் இருந்து மாதேஸ்வரா மலை வழியாக கர்நாடகம் செல்லும் பேருந்துகளும் நிறுத்தப்பட்டுள்ளன.